தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியின் மேல் நிலவிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் அதனை ஒட்டிய மேற்கு மத்திய வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதாக கூறப்பட்டுள்ளது. இது நாளை மறுநாள் காலைக்குள் வடகிழக்கு நோக்கி நகர்ந்து மத்திய வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் வடகிழக்கில் ஒடிசா மேற்கு வங்கம் நோக்கி நகர்ந்து தீவிரமடையும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தேனி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமுதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், திருப்பூர், கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவான போதும் தமிழ்நாட்டில் மழை குறையும் என வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் கூறியுள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் சுபாஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். இந்த லோ பிரஷர் வந்து என்ன மாதிரியான பாசிபிலிட்டிஸ் ஆஃப் ரெயின் வந்து தமிழ்நாட்டுக்கு? அதாவது பார்த்தீங்கன்னா வானிலை படிவங்கள் வந்து பெரும்பாலும் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு நோக்கி நகர்வதாக தான் காட்டுது. ஸோ அது வந்து ரொம்ப நாளாகவே அப்படிதான் காமிச்சிட்டு இருக்கு. இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு அடுத்த ஒரு 48 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று மேலும் வடக்கு நோக்கி நகரும் போது நமக்கு படிப்படியாக மழை குறைவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குமே தவிர பெரும்பாலும் மழை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. இதுக்கு ஒரே ஒரு எக்ஸப்ஷன் என்னன்னா தென் தமிழகம், கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி, தென்காசி அதனை ஒட்டிய தென் தமிழகம், தெற்கு கேரளா பகுதியில் அடுத்த ஒரு 24 முதல் 48 மணி நேரம் நம்ம வந்து பலத்த மழையை எதிர்பார்க்கலாம் காற்றின் ஈர்ப்பு காரணமாக. இப்போ வந்து மழை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, ஏன்னா தென் மாவட்டங்களில் நீங்கள் சொன்ன மாதிரி அதிகமாக இருக்குது. இப்போ இது இந்த ஃபார்மேஷன் ஆகி எல்லா க்ளவுட்ஸும் உள்ளே இழுத்து டுவர்ட்ஸ் நார்த் நகர்றதுனால நமக்கு டிரைவர் தகர தான் இருக்கு. ஆமாம், ஆக்சுவலாக என்ன ஆகுனா இது வலுப்பெற வலுப்பெற அந்த சுழற்சி வலுப்பெற வலுப்பெற அந்த ஈரப்பதத்தை அதனுடன் ஈர்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ அது ஈர்க்கும் போது என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வறண்ட வானிலை தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வர ஆரம்பிக்கும். சில வானிலை படிவங்கள் வந்து இந்த சுழற்சியானது வந்து அடுத்த ஒரு 3 நாட்கள் அதாவது ஞாயிற்றுக்கிழமை வங்கக்கடலில் அடையும் போது புயலாக மாறக்கூடும்ங்கிற ஒரு வானிலை படிவுலேயே சில கருத்தும் இருக்கு. அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து இன்னும் வறண்ட வானிலைக்கு தான் வாய்ப்பு இருக்குமே தவிர மழைக்கான வாய்ப்புகள் குறையும். சென்னையை பொறுத்த வரைக்குமே எல்லா ஆண்டுமே பார்த்து நம்ம ரெகுலராக பார்த்துட்டு இருக்கிறது தான் வடகிழக்கு இது தென்மேற்கு பருவமழை தூங்குவதற்கு ஒரு வாரம் 10 நாள் முன்னாடியிலேருந்து தென்மேற்கு பருவமழை தூங்கி ஒரு 2 வாரம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு 4 வாரம் தான் வந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து அதிகபட்ச வெப்பத்தை நம்ம பார்ப்போம். ஏன்னா மேற்குலேருந்து வரக்கூடிய காற்று வலுவாக இருக்கும், கடல் காற்று நமக்கு வந்து ஒரு சாதகமான நிலையில் இருக்காது. ஸோ அதே மாதிரி தான் நமக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் வடகடலோர பகுதிகளில் ஜூன் 12 வரைக்கும் நம்ம வெப்பத்தை எதிர்பார்க்கலாம்.